வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளியறினா. ரசித்து சமைப்போம், சுவையறிணைவோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சம்மருக்கு சூப்பரான கூல்ட்ரிங்க்ஸ். அதாவது அடிக்கடி நம்ம செய்யாமல் ஒன் டைம் செஞ்சு வச்சுட்டா யார் வந்தாலும் உடனே எப்படி சர்வ் பண்ணுற மாதிரி. இதுக்கு வந்து புதினா ஒரு கைப்பிடி அளவு, இஞ்சி நல்லா பெரிய துண்டு, ஒரு 4 லெமன் வந்து ஜூஸாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அப்படியே வந்து ஒரு ஜாரில் வந்து, இப்போ நம்ம எடுத்து வச்ச புதினாவை வந்து ஒரு ஜாரில் போட்டு அந்த இஞ்சியவும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அடித்து எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு வடிகட்டியில் வந்து ஒரு ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் தனியாக அந்த ஜூஸை மட்டும். இந்த ஜூஸையும் பல்ரெடி நான் புளிஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா, லெமன், அதையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நார்மலாக குடிக்க போகிறோம் அப்படின்னா இதில் அப்படியே சுகர் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நம்ம அப்படியே குடிச்சிடலாம் சுகரை போட்டு. இப்போ ஆனால் நம்ம வந்து அப்பப்போ செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஐஸ் க்யூப் அந்த ட்ரே இருக்கு இல்லையா, இதில் ஊற்றி இந்த மாதிரி ஐஸ் க்யூபை வந்து நீங்கள் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இது ஒரு 10 days வரைக்கும் நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம யாரும் வந்தாங்கன்னா கூட உடனே இதில் ஒரு 2-3 க்யூப்ஸை வந்து போட்டு கொஞ்சம் சுகர் போட்டு வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி உடனே ஜஸ்ட்டு வந்து 1 நிமிஷத்தில் நம்ம வந்து ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். பார்த்தீங்களா, இப்போ நல்லா உறைஞ்சிருச்சு. இப்போ அந்த ஐஸ் க்யூப் வந்து நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன், இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இது மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் வந்து ஸ்டோர் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து எப்படி வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு ஜூஸ் வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு நான் காமிக்கிறேன். இப்போ சம்மர் இல்லையா, வர்றவங்க வந்து இந்த மாதிரி ட்ரிங்க்ஸாக எதிர்ப்பாங்க காஃபி டீயை விட. ஸோ அப்போ வந்து நம்ம அவங்களுக்கு சர்வ் பண்ணுற அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து தேவையான அளவு சுகரை வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த ஐஸ் க்யூப்பில் வந்து ஒரு 2 போட்டாலே போதுமானது. நம்ம வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் பத்தாதுன்னா இன்னும் ஒரு 1 ஆட் பண்ணிக்கலாம். நாளைக்கு 2 தான் போட்டிருக்கேன், ஒரு கிளாஸுக்கு வந்து 2ங்கிறது போதுமானது. இது கொஞ்சம் மெல்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளேயே வந்து ஐஸ் க்யூப், நார்மலான ஐஸ் க்யூப் வந்து இதோட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இன்னும் குளிர்ச்சிக்கு வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து பாதாம் பீஸ்னோ இல்லை வந்து அந்த சியா சீட்ஸ் இருக்குது இல்லையா, அதுவும் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து பாதாம் பீஸ்னு வந்து ஊற வைக்கலை, அதனால் அந்த சீட்ஸ் வந்து ஊற வச்சது இருக்குது இல்லையா, அதை வந்து அதோட ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியது. இப்போ பாருங்கள், உடனே ரெடி ஆகிடுச்சு. சீட்ஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நீங்கள் வந்து சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக உடனே இன்ஸ்டண்ட்டாக 1 நிமிஷத்துலேயே வந்து ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.